அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஃபிட்ஸ் இந்தியா சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடக்கூடிய ஒரு போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிதாக ஒரு முறையை கொண்டு வந்து உள்ளது. அதை பற்றி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அட்டனன்ஸ் முறையை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அதில் நிறைய தவறும் நடக்கிறதுனால பயோமெட்ரிக்ன்ற முறையை கொண்டு வந்தாங்க. இந்த பயோமெட்ரிக் முறையை கொண்டு வந்தது வந்து இந்த அட்டனன்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆச்சு. மேலும் எந்த ஒரு தவறும் நடக்காமல் இருக்க உதவுச்சு. இப்போது அதே போல் தமிழக அரசும் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் இந்த பயோமெட்ரிக் முறையை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டியிருக்காங்க. இது இந்த மாதம் இறுதியிலேருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஜூலை 27, அதாவது நேற்றிலிருந்து பார்த்திங்கன்னா திருச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் அரியலூர், பெரம்பலூர் போன்ற இடங்களிலும் சோதனை அடிப்படையில் ஏற்கனவே தமிழக அரசு பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி வராங்க. இந்த முறை வெற்றிகரமாக அமைஞ்சது என்றும் சொல்லிட்டு வராங்க. இதனால் தமிழகம் முழுவதும் இந்த முறையை அமல்படுத்தலாம் சொல்லிட்டு தமிழக அரசு முடிவெடுத்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் முறை இருந்தால் யார் ரேஷன் அட்டையை வச்சுருக்காங்களோ அந்த நபர் வந்து கைரேகை வச்சா மட்டுமே பொருட்கள் வழங்க முடியும். தற்போது உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதனால் மற்றவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்டயோ இல்லை மற்றவங்கக்கிட்ட குடும்ப அட்டையை கொடுத்து போய் பொருளை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இந்த முறை இதனால் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக அரசுக்கு வருவாய் இன்னும் பெருகும் என எதிர்பார்க்குறோம். மேலும் அந்தந்த ரேஷன் பொருட்கள் அந்தந்த ஆட்களிடமே நேரடியாக சென்றடையும் என தமிழக அரசு எதிர்பார்க்கிறது. இந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருந்தாலும் இது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தை கொண்டு வர மூலமாக ஒரு ரேஷன் அட்டைதாரர் இந்தியா முழுவதும் எந்த ஒரு நியாய விலை கடையிலையும் சென்று தன் அட்டையை கொடுத்து தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என மத்திய அரசு தெரிவிக்கிறது.